Calm your mind with chakra-based meditation music. Saregama Karva Wellness. அஞ்சலி நினைச்ச மாதிரி கௌதமையும் இலக்கியாவையும் சுவிட்சர்லாந்து போக விடாம தடுத்துட்டாங்க ஜானகி மூலமா. இதனால இலக்கியாவோட பதில்னால கௌதம் கோச்சுக்கிட்டு கார் எடுத்துட்டு தனியா போயிட்டாரு. ஆனா அவரை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இலக்கியா கால் மேல கால் பண்றாங்க. ஆனா போனை ஆரம்பத்துல எடுக்காத கௌதம் ஒரு கட்டத்துல இலக்கியாவோட போனை அட்டன் பண்றாங்க. உன்னோட டார்ச்சர்னாலதான் நான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன், திரும்பவும் ஏன் கால் பண்ணி டார்ச்சர் பண்ற அப்படின்னு ரொம்பவே இலக்கியாவை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுறாரு கௌதம். இன்னொரு பக்கம் இலக்கியா கிட்ட அஞ்சலி சவால் விட்டுட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி நான் ஜெயிச்ச கேம், கண்டிப்பா உனக்கு என்ன விதமான தண்டனை கொடுக்குறேன் பாரு அப்படின்னு பேசிட்டு போக ஒரு பக்கம் இலக்கியாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன கௌதம், நீ பண்ண டார்ச்சர்னாலதான் இப்ப வெளியில கிளம்பி வந்த, இங்க என்ன நிம்மதியா இருக்க மாட்டியா? இன்னைக்கு நைட் நான் வர மாட்டேன். பணக்கார தகுதிக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் என்ன பண்றேன்னு பாரு. இப்ப என்ன புதுசா சவால் விடுற? போட்டு இருந்தா தானடி நான் சவால் விடுறதுக்கு. இது ஆல்ரெடி நான் ஜெயிச்ச கேம். அஞ்சலி பிரெக்னண்டா இல்ல அப்படிங்கிற விஷயத்த எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இலக்கியா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் கௌதம் சுவிட்சர்லாந்து போக முடியல அப்படிங்கிறதுனால ரொம்பவே அப்செட்டா இருக்காரு. ஒரு வழியா நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, உங்க கோவத்தை குறைச்சிக்கோங்க அப்படின்னு இலக்கியா கௌதம சமாதானப்படுத்தி சாப்பிடவும் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியும் ஜாலியா பேசிட்டு இருக்க டைம்ல அவங்கள ஏமாத்தி அஞ்சலியோட ரூமுக்கு போறாங்க இலக்கியா. அங்க அஞ்சலியோட சர்டிபிகேட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது இலக்கியா அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. நான் என்ன பண்ண உங்க கோவம் குறையும்? வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிச்சு உங்க கோபத்தை குறைச்சுக்கிறீங்களா? சாப்பிடுங்க. அப்போ அஞ்சலி கர்ப்பம் இல்லையா? அஞ்சலி பிரெக்னண்டா இல்ல அப்படிங்கிற விஷயத்த இலக்கியா சுலபமா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்தே அஞ்சலியை ரொம்பவே க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்த இலக்கியாவுக்கு அஞ்சலி பிரெக்னண்டா இருக்க மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற சந்தேகம் இருந்துட்டு இருந்தது. ஒரு வழியா டாக்டரை வச்சு இலக்கியா அஞ்சலி பிரெக்னண்டா இல்ல அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை வச்சு அஞ்சலியை மிரட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி என்ன பிளான் பண்றாங்கன்னா இலக்கியாவை ஜானகி மூலமா பழி வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இலக்கியாவை பழி வாங்கறதுக்காக ஒரு பிளானை ஜானகி கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சலி. உன் போலி கர்ப்பத்தை இன்னைக்கு அம்பலமாக்குற, வா சொல்லு. உன் வயித்துல குழந்தை இல்லதானே? இலக்கியாவ சும்மா அலற வைக்கிறோம், கடைசியா நீங்க என்ன அறையணும். இலக்கியாதான் அஞ்சலி அடிக்க சொன்னான்னு சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.